ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஸ்டைல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டான முடக்கத்தான் தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முடக்கத்தானை நல்லா கிள்ளி இது மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு வரமிளகாய், நாலு லவங்கம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன், தாளிப்புக்கு கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசிங்க, வெறும் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு வரமிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அடுத்தது லவங்கம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சியும் சேர்த்து நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கழுவி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரையும் இதில் போட்டு கொஞ்சம் நம்ம இதை அரைச்சிட்டு வந்த பிறகு அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு சுற்று நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரிசியை சேர்க்குறேன், ஏன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா அப்பயே சேர்த்தா கொஞ்சம் அரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசியை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாகவும் ரொம்ப கொரகொரப்பாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது வாணலியை அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்ட பிறகு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, சீரகம் சேர்த்துருக்கேன். அது கூட தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ நான் இதுக்கு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் அந்த கலவை எடுத்து இந்த மாவில் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கடாயிலே கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்போ மஞ்சத்தூளும் கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு இருந்தால் நமக்கு போதுங்க. இது நம்ம புளிக்கெல்லாம் வைக்கிறது கிடையாது, அரைச்சி அப்படியே நம்ம ஊற்றுறது. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த மாவு எடுத்து இது மாதிரி நல்லா நம்ம ஊற்றணும். தோசைக்கல் காயிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் ஊற்றுங்க. அது மாதிரி ஊற்றுனாதான் இது மாதிரி பப்புள்ஸ் வரும். அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சம் வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், நல்லா இந்த சைடு நமக்கு வெந்து வந்திருக்கு. இந்த பக்கமும் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இந்த தோசையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரையோட பச்சை வாசனையே தெரியாத அளவுக்கு இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய கை கால் வலி, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்ல தீர்வு. நம்மளும் இதை நல்லா சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கீரையை நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி ஸ்டைல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.